வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி பண்ண போகிறோங்க. இது வெங்காயத்தால் செய்கிற சட்னிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சானாக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு இந்த மாதிரி வெங்காயத்தால் வாங்கியிருக்கேங்க, பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இந்த கட்டே வந்து 20 ரூபா தாங்க. நீங்கள் கிடச்சானாக்க இந்த மாதிரி சட்னி செய்யுங்க. நல்லா சுத்தமாக மண்ணே இல்லாமல் க்ளீனாக தாங்க இருந்தது. இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி இதை கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த பாதியை மட்டும் நான் சட்னி செய்ய போகிறேன். இந்த பாதியை வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது நீங்கள் பொரியல் பண்ணும்போது இதை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கீழே அந்த வெங்காயமாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு, அதை தனியாக கட் பண்ணிவிட்டு, அப்புறம் மேலே இருக்க அந்த பச்சையாக இருக்க வெங்காயத்தாலையும் தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த இதில் இருக்கிற வேரெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெங்காயம் சின்னதாக இருக்கு பாருங்கள், அதை கட் பண்ணிக்கலாம். அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேனாக்கா டக்குன்னு நம்ம வதக்கிடலாம். அதுக்காக அதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மேலே இருக்க இந்த தாளையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன், எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணதை தனியாகவும் ஓரமாகவும் இப்போ கட் பண்ணதையும் ஒரு சைட்லேயும் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்திடுங்க. பாருங்கள் நல்லாவே செவந்துருச்சு. இப்போ இதோட 3-4 வரமிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு இருந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதில் 3 பச்சை மிளகாய் அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின பிறகு இதிலேயே 2 பல்லு பூண்டு போட்டு அதையும் 1-2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயிலேயே வறுத்துக்கலாங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது வெங்காயத்தாளில் அடியில் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயமாக இருக்குது பாருங்கள். அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இதுவும் நல்லா ரெண்டும் எல்லாம் கலந்து போட்டானாக்கா கொஞ்சம் வெங்காயமாக இருக்கிறது கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டு வதக்கிக்கிட்டு 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அப்புறமா மேலே இருக்க அந்த வெங்காயத்தாலையும் போட்டு வதக்கிக்கலாம். இது டக்குன்னு வதங்கி சுருங்கிடுங்க. அதனால தான் இது அப்புறமா போடுறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுங்க, ஆனால் வதங்கின பிறகு உங்களுக்கு கம்மியாக தெரியும். இந்த அளவுக்கு குவான்டிட்டியாக பண்ணும்போது நம்ம 4-5 பேர் சாப்பிட்லாம். இதோட புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆயிடும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விடலாம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். அப்படியே விட்டுடுங்க. இப்போ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நல்லாவே ஆறிடுச்சு வெங்காயத்தில் வதங்கினதெல்லாம். முதல்ல இந்த வரமிளகாயும் உளுந்தும் கீழே போட்டுக்கோங்க. இப்போ வதங்கின வெங்காயத்தில் எல்லாமே அதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வதக்கும்போது போடலை, அதனால தான் இப்போ போடுறோம். போட்டுட்டு இது நல்லா அரைச்சிடுங்க.
பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்திருக்குன்னு. கலர் பாருங்கள், செம்மையாக நல்லா பச்சை கலரில் இருக்கும். இதை ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான சட்னிங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு. இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு புரிஞ்ச பிறகு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, கலர் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி இட்லியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செஞ்சு கொடுத்து நீங்கள் அசந்துங்க வீட்டில் உள்ளவங்களை பாருங்கள். கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.